வணக்கம் நண்பா, வெல்கம் டு ரேண்டம் பாக்ஸ். யாரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு குடிமகனாக இருந்து நான் ஒரு குடிமகன் அப்படின்னு நிரூபித்த ஒரு குடிமகனை பற்றி பார்க்க போகிறோம். அவர் யார்? அவர் தான் மார்க் ஜக்கர்பர்க். மார்க் ஜக்கர்பர்க், இவரை மார்க் அலைட் ஜக்கர்பர்க்னு சொல்லுவாங்க. இவர் May 14, 1984 நியூயார்க்கில் பிறக்கிறாரு. இவர் தான் அமெரிக்காவிலேயே யங்கஸ்ட் ரிச்சஸ்ட் மேனு சொல்லப்பட்டவர் ஒரு காலத்தில். மார்க் ஜக்கர்பர்க் இவர் அமெரிக்கன் இன்டர்நெட் ஆண்டர்பிரனர், அது மட்டும் இல்லை ஃபிலான்தரபிஸ்ட்டும். மார்க் ஜக்கர்பர்க் தான் ஃபேஸ்புக் கம்பெனியோட சேர்மன், சிஇஓ அண்ட் கண்ட்ரோலிங் ஷேர் ஹோல்டர். இவருக்கு 76.4 பில்லியனுக்கு சொத்து இருக்கு, அதாவது இந்திய மதிப்பில் கரெக்டாக சொல்றேன்னு தெரியல, 577.3548,000 ரூபாய். இவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்க இவர் ஸ்டார்டிங்கில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தவர். மார்க் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். இவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் 2002-2004 வரையும் படிச்சிருக்காரு. இவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது, அதாவது February 4, 2003 அன்னைக்கு ஹாஸ்டல் ரூமில் செம்ம போதையில் தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போது இவர் அவரோட கம்ப்யூட்டர் எடுத்து கம்ப்யூட்டர்லேருந்து அவரை படிக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ரெஜிஸ்டர், அதாவது அந்த காலேஜுக்குன்னு இருக்க ஆன்லைன் வெப்சைட்டுக்குள்ளே ஸ்டூடெண்ட்டாக என்டர் ஆகி ஒரு திருட்டு வேலை பார்க்குறாரு. அந்த திருட்டு வேலை என்னென்னா, இல்லீகலாக அந்த வெப்சைட்டில் இருக்க டீட்டெயில்ஸாக கலெக்ட் பண்ணுறாரு. அதாவது அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற எல்லா பொண்ணுங்க ஃபோட்டோஸையும் எடுத்து பார்க்குறாரு. இவர் பார்க்கும்போது இந்த பொண்ணுங்கள்லாம் இவ்வளோ நல்லாவே இல்லையே, அதாவது கேவலமாக இருக்காங்களே, இவங்களும் நம்ம காலேஜ்லாம் படிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறாரு. அந்த பொண்ணுங்களை அனிமல்ஸோட கம்பேர் பண்ணுறாரு இவர். இது எல்லாத்தையும் ஒரு பிளாகாக இவர் டைப் பண்ணிகிட்டே வராரு. அண்டு சடனாக அவர் திங்க் பண்ணுறாரு, நம்ம ஏன் அவங்கள ஒரு அனிமலோட கம்பேர் பண்ணணும், ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணோட கம்பேர் பண்ணலாமே அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. அப்படி திங்க் பண்ணி இவர் வந்து ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறாரு. அந்த வெப்சைட் பேர் தான் ஃபேஸ் மாஸ். ஃபேஸ் மாஸோட பர்பஸ் என்னன்னா, அவங்க காலேஜில் படிக்கிற ரெண்டு பொண்ணுங்க ஃபோட்டோ வச்சு இந்த ரெண்டு பொண்ணில் யார் ஹாட்டாக இருக்கா, அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எந்த பொண்ணு செம்மையாக இருக்கா, நாட்டுக்கட்டையாக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுக்காக உருவாக்குனது தான் அந்த வெப்சைட். அந்த வெப்சைட்டில் யார் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற யார் வேணாலும் வந்துட்டு எந்த பொண்ணு அழகாக இருக்கான்னு ஓட் பண்ணலாம். அந்த ஓட்டு தான் காலப்போக்கில் லைக்ஸாக மாறிச்சு. இந்த ஃபேஸ் மாஸ் வெப்சைட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ரொம்ப பிரபலமும் ஆகுது. போதையில் க்ரியேட் பண்ண ஒரு வெப்சைட் இவ்வளோ பிரபலமாகும்னு மார்க்கே நினைக்கல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த காலேஜில் இருக்க பொண்ணுங்க சிலர் என்ன அந்த பையன் ஹாட்டாக இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் சில பொண்ணுங்க, என்ன இத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு, இத்தனை பேர் எனக்கு ஓட் பண்ணியிருக்காங்கன்னு சந்தோஷமும் போகிறாங்க. இன்னும் சில சிங்க பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி அவன் எங்களோட பர்மிஷன் இல்லாமல் எங்கள் பிக்ஸை எடுத்து வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவான் அப்படின்னு சண்டையும் போடுறாங்க. டீன்ட்ட கம்ப்ளைண்டும் பண்ணுறாங்க. உடனே டீன் மார்க்கை கூப்பிட்டு இந்த காலேஜ் வந்து ஒன்றை டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அங்கே படிக்கணும்னா ஒன்று அவங்க நல்லா படிக்கிறவங்களாக இருக்கணும், நல்ல ஐடியா மைண்டடாக இருக்கணும், அப்படி இல்லைனா அவங்க பணக்கார வீட்டு பிள்ளைங்களாக இருக்கணும். சிம்பிளாக சொன்னால், ஒன்று அறிவு இருக்கணும், அப்படி இல்லைனா காசு இருக்கணும், ரெண்டு இல்லைனா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்க முடியாது. ஜக்கர்பர்க் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தனால இவர் அவரோட அறிவை வச்சு தான் இந்த இதுக்குள்ளே வந்தார். ஐயோ, இவங்க எங்கே நம்மளை டிஸ்மிஸ் பண்ணிட போகிறாங்களோ அப்படின்ட்டு மார்க்ஸ் நினச்சிட்டு இருக்கப்போ, மார்க்கை பற்றி ஒரு மூணு பேத்துக்கு தெரிய வருது. அந்த மூணு பேர் யாருன்னா, அந்த காலேஜில் படிக்கிற சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ரொம்ப பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மூணு ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாருன்னா, ரெண்டு ட்வின் பிரதர்ஸ், அப்புறம் ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட். இவங்க மூணு பேர்த்தோட ஐடியா என்னென்னா, சோசியல் நெட்ஒர்க்கிங், அதாவது சோசியல் மீடியாவை க்ரியேட் பண்ணணும், அதாவது ஆல்ரெடி இருக்க சோசியல் மீடியாவை நல்லா பர்பஸாக யூஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணணும், மாற்றணும் அப்படின்னா இவங்க திங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க யாருக்குமே அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது சுத்தமாக ஐடியா இல்லை. அந்த சமயத்தில் தான் மார்க் இவங்க கண்ணில் படுறாரு. டீன்ட்டை இவங்க மூணு பேருமே ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, இனிமேல் மார்க் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டார், இவரை எங்கள் கேரில் விடுங்க, நாங்கள் அட்வைஸ் பண்ணி இவங்களை இவரை ஒழுங்காக வச்சுக்கிறோம் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி டீன்ட் வந்து மார்க்கை அழைச்சிட்டு வர்றாரு. மார்க்கில் இவங்களோட ஐடியாஸையும் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், ஒன்றால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மார்க், நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. மார்க்கிட்ட அந்த மூணு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு நாங்கள் சொன்ன ஐடியாஸை வச்சு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. மார்க் திங்க் பண்ணுறாரு, நான் எதுக்காக இவங்களுக்காக வெப்சைட் க்ரியேட் பண்ணோம், நான் ஓனா எனக்காக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டா என்ன அப்படின்னு திங்க் பண்ணி அவங்க சொன்ன ஐடியாஸை வச்சும் தன்னுடைய ஓன் ஐடியாஸை வச்சும் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறாரு. அந்த வெப்சைட்டுக்கு ஃபேஸ்புக்னு பேரும் வைக்கிறாரு. அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் மார்க் மேலே கோர்ட்டில் கேஸும் போடுறாங்க, சண்டையும் போடுறாங்க, எதுக்கு என்னோட ஐடியா யூஸ் பண்ணி நீ வெப்சைட் க்ரியேட் பண்ணான்ட்டு. பட் மார்க் அதுக்காக இவரும் ஃபைட் பண்ணுறாரு, இல்லை அதில் என்னோட ஐடியாவும் புதுசாக நான் ஓனாக க்ரியேட் பண்ணதுன்னு சொல்கிறாரு. பட் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் அதுக்காக காப்பி ரைட்ஸ் வாங்கிட்டாரு, அதனால் இது மார்க்குக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மார்க் ஃபேஸ்புக்கை க்ரியேட் பண்ணால் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டாரு. ஃபேஸ்புக்கோட நோக்கம் என்னென்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரை வேணாலும் லைக் பண்ணலாம்,
அண்டு யார் யார் கூட வேணாலும் மெசேஜ் பண்ணி சேட் பண்ணலாம். அதுக்காக தான் ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. காலப்போக்கில் அந்த ஃபேஸ்புக் அமெரிக்காவில் மற்ற யூனிவர்சிட்டிஸ் அண்ட் மற்ற காலேஜஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்புறம் மார்க் யோசிக்கிறாரு, இதை நம்ம ஸ்கூலுக்கும் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் இதில் இன்வால்வ் பண்ணுறாரு. சொல்லப்போனால் ஃபேஸ்புக் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஓப்பன் பண்ணப்பட்டது. ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கவும் அவங்க கூட நிறைய விஷயம் ஷேர் பண்ணவும் ஓப்பன் பண்ணப்பட்டது தான் ஃபேஸ்புக். போக போக அமெரிக்கா ஃபுல்லாக ஃபேஸ்புக் பிரபலமாகுது. ஃபேஸ்புக்கால் மார்க்கும் ரொம்பவே பிரபலமாகிறாரு. அண்ட் அதே சமயம் ஃபேஸ்புக்கை வச்சு நிறைய காசும் சம்பாதிக்கிறாரு மார்க். ஃபேஸ்புக் ஸ்டார்டிங்கில் ஹாட் ஆர் நாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு, பட் அது ரொம்பவே பாப்புலராக வச்சு. இதில் மார்க்கோட மாஸ்டர் பீஸ் என்னன்னா, இவர் கண்டென்ட்டே இல்லாமல் அந்த பிளாட்ஃபார்மை ரன் பண்ணார். பட் அதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, ஃபோட்டோ கமெண்ட் பண்ணுறது, ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது எல்லாமே பீப்புள்ஸ் தான் ஓனாக கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி புக்கை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்டு இது வரைக்கும் உலகம் ஃபுல்லாக 2.3 பில்லியன் ஆஃப் ஃபேஸ்புக் யூசர்ஸ் இருக்காங்க. அதில் 25 to 35 பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் 83 மில்லியன் ஃபேக் ஐடிஸ் க்ரியேட் ஆயிருக்கு. ஃபேஸ்புக் தான் செகண்ட் ஹையஸ்ட் விசிட்டிங் வெப்சைட்டாக இருந்துச்சு. பட் இப்போது யூடியூப் தான் செகண்ட் ஹையஸ்ட்டாக இருக்குது, ஃபேஸ்புக் தேர்டாக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு எப்பயும் போல் கூகுள் தான் இருக்குது. மார்க் ஒரு விஷயம் சொல்லுவார், த பிக்கஸ்ட் மிஸ்டேக் இஸ் லெட்டிங் அ மிஸ்டேக் டிமாரலைஸ் யூ. அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அந்த தப்பு நான் பண்ணிட்டேன்னு அதை பற்றி நினச்சிட்டு இருக்கதே ஒரு தப்பு தான், அதுலேருந்து நம்ம வெளிவரணும், அதுதான் இதோட மீனிங். மார்க் ஸ்டார்டிங்கில் நம்ம பொண்ணுங்களை வச்சு தப்பாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டோமே அப்படின்னு திங்க் பண்ணியிருந்தா, இப்போ ஃபேஸ்புக்கை கண்டிப்பாக அவரால் கண்டுபிடிச்சிருக்கேன் முடியாது. என்ன தான் நான் தண்ணி அடிச்சு போதைக்கு அடிமை ஆனாலும் நான் சாதிப்பேன் அப்படின்னு கண்ணதாசன் அண்ட் ராபர்ட் டவுன் எப்படி நிரூபித்தாங்களோ அதே மாதிரி மார்க்கும் நான் ஒரு குடிமகன் நிரூபிச்சிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஒரு இந்தியன் குடிமகனா இல்லையான்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.